நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடியாக இருக்குது, ஃபேமிலி ஃபிலிமாக இருக்குது. ஃபுல் காமெடி தான், ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பராக இருந்தது படம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தடுத்து என்ன நிறைய காமெடி இதெல்லாம் நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு எல்லாம் வந்து பாருங்கள். சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ, ரொம்ப நல்லா பண்ணி. ஹீரோயினி அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஒரு நல்லா இருந்துச்சா? நல்லா பண்ணிட்டுருக்காண்ணா. நல்லா ட்ராமா லவ் தானா சார் இது? நல்லாயிருக்கு ப்ரோ. ஒவ்வொருத்தர் லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்கும், பிரச்சனை வச்சு தான் எடுத்திருக்காங்க. டைவர்ஸ் லெவலில் போச்சு. அப்படி பார்த்தா இது ஒரு பிரச்சனைனு பார்த்தா யார் லைஃப்பில் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்யூஷன் கிடைக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. லைஃப் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். நல்லாயிருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஃபீல் குட் மூவி, நல்லா கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். தேட்டரில் என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி புது. செம்மையாக இருக்குது, ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஹீரோ எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் தான். மெயினாக ஹீரோ யாருக்குமே டம்மி ரோலே கிடையாது, எல்லாம் மெயின் ரோல் தான். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மணிகண்டனோட பெஸ்ட்டு ரொம்ப. நல்லா ஒர்க் ஆகிருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரு, மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் உட்காந்துக்கிட்டு ஆஹா ஓகேன்பாங்க. இது ஓரளவுக்குன்ட்டு இல்லை, போர் அடிக்காமல் அவ்வளோ சூப்பராக போச்சு. நேரம் போனதே தெரில. அதாவது காலையில் வந்தோடனே ஒரு சில படம் மட்டும்தான் தோணும். ஒரு எப்படி நித்தம் உருவானம்னு ஒரு படம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சுலாம். அது மாதிரி இதுவும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே ரியலாக எடுத்துருக்காங்க படத்தை. சின்ன சின்ன சீன்ஸ்லாம் கூட ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு பல்லு கடிக்கிற ப்ராப்ளம் இருக்குது, இது பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு. கொரட்டை இல்லை அவருக்கு, பட் ஆனால் பல்லு கடிப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருக்குது. மணிகண்டன் வழக்கம் போல் தான் ப்ரோ, சூப்பராக பண்ணிட்டார். அவர் ஆக்டிங் பற்றி தெரியும் அவங்க எல்லாத்துக்குமே, சூப்பராக பண்ணிட்டார். அவர் நார்மலாக நம்ம ஒரு பக்கத்து இல்லை, இல்லை நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி இருந்தது. சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் எப்பயும் போல் ஒரு நல்ல பாவமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரமேஷ் திலக் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. மற்றபடி எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. யாரையும் சும்மா வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு 10 பேராக இருந்தாலும் அந்த 10 பேருக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க.